ஹைட்ரோஸ்பியர் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரசன்ட் ஆன் அ பிளானட் அதாவது ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீரினுடைய அளவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைட்ரோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர்னா நீர் கோளம் அப்படின்னு அர்த்தம் செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது ஒய் இஸ் ஹைட்ரோஸ்பியர் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரோஸ்பியர் ஏ முக்கியம் அப்படின்னா வி நீட் வாட்டர் ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ரிங்கிங் பாத்திங் குக்கிங் ஃபுட் அண்ட் எக்ஸட்ரா Animals அண்ட் plants ஆல்சோ நீட் வாட்டர் வித்தவுட் வாட்டர் nothing வில் live on ஏர்த் ஸோ ஹைட்ரோஸ்பியர் இஸ் important. அதாவது நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக என்னன்னா ஆக்டிவிட்டீஸ்க்கு கண்டிப்பாக தண்ணீரது ரொம்ப முக்கியம் நம்ம குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இன்னும் பல விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா தண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஆனிமல்ஸ் அண்ட் plants ஆல்சோ நீட் வாட்டர் நமக்கு மட்டும் கிடையாது அனிமல்ஸுக்கும் சரி பிளான்ஸுக்கும் சரி கண்டிப்பாக தண்ணீர் தேவை வித்தவுட் வாட்டர் நதிங் வில் லிவ் ஆன் அர்த் பூமியில் தண்ணி இல்லாமல் எதுவுமே வாழ முடியாது ஸோ ஹைட்ரோஸ்பியர் இஸ் இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறது நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் லேக்ஸ் பாண்ட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் ரிவர்ஸ் ஷீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் லேக்ஸ்னா ஏரிகள் பான்ஸ்னா குளம் குட்டை ஸ்ட்ரீம்ஸ்னா ஊற்றுகள்னு சொல்லுவோம் நீர் ஊற்றுறதா ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவோம் ரிவர்ஸ் ஆறுகள் சீஸ் கடல்கள் மற்றும் ஓஷன்ஸ் பெருங்கடல்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வாட்டர் பாடிஸ்லாம் நிறைய இருக்குது த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வாட் ஆர் த டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள் அதாவது நீர் சுழற்சியினுடைய பல்வேறு ஸ்டேஜஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா எவாபரேஷன் அதாவது ஆவியாதல் அப்படின்னு அர்த்தம் த ஹீட் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் பாடிஸ் தென் த வாட்டர் ஸ்லோலி இன் டு த் செகண்ட் ஸ்டேஜ் கண்டன்சேஷன் டெம்பரேச்சர்ஸ் மேக் தம் கூல் டவுன் And turn back into liquid. This is called condensation. Third stage, precipitation. Wind movement causes the clouds particles to collide. They become rain-bearing clouds and fall back onto the earth's surface. This process is called precipitation. Fourth stage, runoff and infiltration. The water either runoff into water bodies or absorbed into the soil infiltration. the different stages of water cycle அதாவது நீர் சிலுச்சினுடைய பல்வேறு படிங்களைகள் என்ன அப்படின் கேட்டிருக்காங்க first stage பாரங்க evaporation evaporation நான் ஆவியாதல் அப்படினர்த்தும் the heat of the sun falls on the water bodies then the water slowly evaporates as vapours into the earth அதாவது சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த வெப்பமானதை என்ன செய்யும்னா நீர் எலிகள் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து என்ன செய்யும் ஆஹ் என்ன செய்யும் அது மெதுவாக மெதுவா எவாப்ரேட்ஸ் பண்ணும் அதாவது நீராவியாக என்ன செய்யுது மேலே கொண்டு போகுது அந்த நீராவி என்ன செய்யும்னா காற்றில் கலக்கும் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் அதாவது ஒடுக்கம் அப்படின்னு அர்த்தம் நீராவி ஒடுக்கம் அப்படின்னு அர்த்தம் அஸ் த வெப்போஸ் ரைஸ் ஹை த கூலர் டெம்பரேச்சர்ஸ் மேக் தம் கூல் டவுன் அண்ட் டேன் பேக் இன் டு லிக்விட் திஸ் இஸ் கால்ட் கண்டென்சேஷன் அதாவது மேலே போகக்கூடிய அந்த நீராவி இருக்கு இல்லையா அதை வந்து என்ன செய்யணும்னா கூல் டெம்பரேச்சரில் என்ன செய்யணும்னா நல்ல நீர்த்துளிகளாகி என்ன செய்யும்னா லிக்விடாக வந்து வெளியில வரும் அதாவது கீழே மழையா நமக்கு கொடுக்கும் இதான் நம்ம என்ன சொல்லுன்னா திஸ் இஸ் கால்டு தான் தேர்ட் ஸ்டேஜ் பாருங்க பர்சிபிட்டேஷன் அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேஜ் தேர்ட் பர்சிபிடேஷன் காசு கிளவுட்ஸ் பார்ட்டிகல்ஸ் கொள்ளாயிடு அதாவது காட்டினுடைய இயக்கமானது மேக துகள்களை வந்து என்ன செய்யுதுன்னா ஒன்றுக்கு ஒன்னு மோது செய்யுது தே பிகம் ரெயின்போரிங் கிளவுட்ஸ் அண்ட் ஃபால் பேக் ஆன் டு தர்த் சர்ஃபேஸ் இது வந்து என்ன செய்யுதுன்னா மழை பொழியும் மேகங்களாக மாறி பூமியில வந்து என்ன செய்யுதுன்னா மழை பொழிவு கொடுக்குது திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா பர்சிபிடேஷன் சொல்றோம்னா மழை பொழிவு

வந்து உறிஞ்சப்படுது அந்த நீர்நிலை அந்த நீர்நிலைகள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய மழை இருக்கு இல்லையா அதாவது ஆவியாகி ஆஹ் நீராவியாகி மேல இருந்து நமக்கு வந்து மழை பொழிவா கொடுக்குது இல்லையா அந்த தண்ணில நமக்கு வந்து என்ன செய்யணும் மண்ணால வந்து உறிஞ்சப்படுது அப்படின்னு அர்த்தம் இதைதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் செகண்ட் கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறது கிவ் ஃபியூ ஸ்டெப்ஸ் டு சேவ் வாட்டர் அதாவது நீரை சேமித்து வைக்கக்கூடிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டேக் வாட்டர் என் பக்கெட் ஃபார் பாத்திங் இன்ஸ்டீட் ஆஃப் யூஸிங் ஷவர் அதாவது நம்ம ஷவரில் குளிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதை தான் நம்ம என்ன செய்யணும் குளிக்கணும் இதனால் நமக்கு நீர் மிச்சமாகும் ஆஃப்டர் வாஷிங் வெசல்ஸ் செக் இஃப் த டேப்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அதாவது பாத்திரம் தேய்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் டேப் வந்து நல்லா மூடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணிக்கணும் டோன்ட் அலோ த வாட்டர் டு ரன் வைல் ப்ரஷிங் த டீத் அண்ட் cleaning வெசல்ஸ் என்ன செய்யக்கூடாது டேப்பை திறந்து விட்டுக்கிட்டே நம்ம ப்ரஷ் பண்ணுறதோ பாத்திரம் தேய்க்கிறதோ கூடாது இதனால நமக்கு வந்து நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகும் ரெயின் வாட்டர் மஸ்ட் பி ஸ்டோர் ப்ராப்பர்லி அதாவது சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும்னா மழை நீரை சேகரித்து வைக்கணும் அவாய்டு வாட்டர் பொல்யூஷன் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீராக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது மாசுபடுற மாதிரி வச்சுக்கக்கூடாது சுத்தமாக வச்சுக்கணும் டோன்ட் த்ரோ பிளாஸ்டிக் கார்பேஜ் இன் வாட்டர் பாடிஸ் அதாவது வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய அதாவது நீர்நிலைகள் நீர்நிலைகளில் நம்ம என்ன செய்யக்கூடாது பிளாஸ்டிக்ஸ் பொருட்களோ தேவையில்லாத குப்பைகளோ என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது இதனால் வந்து நீர்நிலைகள் பாதிக்கக்கூடும் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ Subscribe and like this channel. Thanks for watching.